السلام عليكم ورحمة الله وبركاته. ஒரருமை சகோதரர், தொழுகையில் துணை சூராவிற்கு அவசியம் பிஸ்மில்லா கூற வேண்டுமா என்றதொரு வினாவை தொடுத்திருக்கிறார். சகோதரரே, தொழுகையில சுன்னத்து, வாஜிபு, ஃபரது அப்படின்னு இருக்குது. அதுல பிஸ்மில்லா ஓதுறது சுன்னத்து. தொழுகையுடைய சுன்னத்துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தக்பீர தஹரீமா அந்த நேரத்தில் ரெண்டு காதுக்கு நேர கையை உயர்த்துறது சுன்னத்து. அதாவது விரல்களை சுருக்காம கொஞ்சம் நீட்டி வைக்கிறது, அது சுன்னத்து. இது போன்றதொரு சுன்னத்துகள்ல ஃபாத்திஹா சூரா, அல்ஹம்து சூரா ஓதனத்துக்கு முன்னா ஓதுறதுக்கு முன்னால அஊது பில்லா அப்படின்னு ஓதுறது, அதாவது சனாவுக்கு பின்னால அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படிங்கறத ஓதுறது. அது மாதிரி ஒவ்வொரு ரகாத்திலும் கிராத்துக்கு முன்னால பிஸ்மில்லா அப்படின்னு சொல்றது சுன்னத்து. சரிங்களா, நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, துணை சூரா அந்த சூரா ஓதுறதுக்கு முன்னால பிஸ்மில்லா சொல்லணுமா அப்படின்னா, பிஸ்மில்லா சொல்றது சுன்னத்து. ஆகவே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறைகள்ல இருக்குது. இந்த தகவல்கள், மேலதிக தகவல்கள் வேணும் அப்படின்னா, ஃபிக்கிஹின் கலைக்களஞ்சியம் தமிழாக்கத்தில் வந்திருக்கிறோம். அந்த ஃபிக்கிஹின் கலைக்களஞ்சியத்தில் இந்த தொழுகை சம்பந்தமா ஃபர்த் எது, வாஜிப் எது, சுன்னத் எது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான தகவல்கள் கிடைக்கும். ஆக சுருக்கமாக சொல்ல போனால், ஃபாத்திஹா சூராவுக்கு பிறகு இந்த துணை சூராவுக்கு முன்னால பிஸ்மில்லா சொல்றது சுன்னத்து என்பதாக காண கிடைக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.